உங்கள் நமீஸில் 75% வரையான பண்டிகை கால ஆஃபர். சாரீஸ், சல்வார்ஸ், லெஹெங்கா, ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் இன்றைய நாடுங்கள். நமீஸ் லூசியம். ஐபிசி தமிழ் செய்திகள். மரக்கறிகளின் விலைகள் தாறுமாறாக உயர்ந்துள்ளதாக காலை நேர பேலியக்கொடை பொதுச்சந்தை தொழிற்சங்கத்தின் தலைவர் உபசேன தெரிவித்திருந்தார். உரத்தடி காரணமாக விவசாயிகள் காய்கறி சாகுபடியை கைவிட்டதாகவும், சாகுபடி செய்யப்பட்ட காய்கறிகளின் விளைச்சல் குறைந்ததால் காய்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். நுவரெலியா, ஜாழ்ப்பாணம், தங்காலை, அக்குரச, கண்டி, மட்டக்களப்பு, கடுவல மற்றும் தெனியா உட்பட நாட்டின் அனைத்து மரக்கறி விளையும் பிரதேசங்களில் இருந்தும் மரக்கறிகளின் காலை வேளையில் சந்தைக்கு கிடைக்கும். ஆனால் தற்போது அவை மிகவும் குறைவடைந்துள்ளதாக கூறியுள்ளார். ஒரே கிலோ பீன்ஸ் விலை 550 ரூபாய் தொடக்கம் 600 ஆகவும், கரட் கிலோ ₹350 தொடக்கம் 400 ஆகவும், வெண்டைக்காய் கிலோ ₹350 ஆகவும், தக்காளி கிலோ 500 தொடக்கம் ₹600 ஆகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இவ்வாறான நிலைமையை குறைப்பதற்காக அரசாங்கம் மக்களுக்கு புதிய எச்சரிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இலங்கை தற்போது பயங்கரமான நிலைமைக்கு வந்துள்ளதாகவும், அனைவரும் தமது வீடுகளில் சாப்பிட தேவையான ஏதாவது ஒன்று பயிரிட்டுக் கொள்வது நல்லது என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். வீதிகளில் தனித்து வாகனங்களில் செல்வதை தடை செய்ய வேண்டும் எனவும், வாகனங்களில் கட்டாயம் 3 அல்லது 4 பேர் பயணிக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். ஒரு வாகனத்தில் ஒருவர் பயணிப்பதன் மூலம் பெருந்தொகையான எரிபொருள் இந்த வாகனங்களுக்கு செலவாகின்றது எனவும் தெரிவித்திருந்தார். இலங்கைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக வருடாந்தம் $7 பில்லியன் செலவிடப்படுகின்றன. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் வாகனங்களை பயன்படுத்தி அனைவரும் சிக்கனமாக எரிபொருளை பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். வாகனங்களை வீதியில் செலுத்தும் முன்னர் 2 முறை சிந்திக்குமாறு மக்களை கேட்டுக் கொள்கின்றேன். ஒரு மாதத்துக்கு தேவையான எரிபொருளை கொள்வனவு செய்ய செலவாகும் $500 மில்லியன் பெற்றுக்கொள்ள உலக நாடுகளிடம் இலங்கை கடனாளியாக மாறியுள்ளது. இலங்கை எதிர்காலம் இதனை விட மோசமான நிலைமைக்கு செல்லலாம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.